ஆழ்வார்களுடைய அருளாட்சி என்ற இந்த தொடரிலே இன்றைய தினம் தொண்டரடி குடியாழ்வாரை பற்றி பேச இருக்கின்றேன். சோழ வளநாடு சோறுடைத்து என்பது பழமொழி. பொன்னி நதி புனல் பறந்து பாய்கின்ற காரணத்தினாலே சோழ வளநாடு பொன் விளையும் பூமியாக இருக்கின்றது. அந்த சோழ வளநாட்டிலே புள்ள பூதங்குடி என்ற ஒரு திருத்தலம், அந்த திருத்தலத்திற்கு அருகாமையிலே இருக்கின்றது திருமண்டங்குடி என்ற ஊர். இந்த ஊரில்தான் தொண்டரடி பொடியாழ்வார் அவதாரம் செய்தார். பெருமாளின் ஜெயந்தி என்ற வனமாலை அம்சமாக தொண்டரடி பொடியாழ்வார் அவதாரம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பூர்வசிகை பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர், அதாவது முன்குடுமி பிராமணர் குடும்பம். இவருடைய தந்தையார் இவருக்கு இட்ட பெயர் இருக்கின்றதே பிள்ளை பெயர் விப்ரநாராயணன் என்பதாகும். இளமையிலேயே உபநயனம் போன்ற வைதிக சடங்குகளை மிக சிறப்பாக இவர் தந்தையார் செய்து வைத்தார். விப்ரநாராயணனும் எல்லா கல்வியையும் ஐயம் தெரிவு அற கற்றார். அதாவது நான்கு வேதங்கள், ஆறு சாஸ்திரங்கள், 64 கலைகள் என்று சொல்வார்கள். அவைகளையெல்லாம் இவர் நன்றாக கற்றார். பரமபதத்திலே தலைமை வகிப்பவர் சேனை முதலியார். அந்த சேனை முதலியார் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரோபதேசத்தை செய்து வைத்தார். உடனே இவர் பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு தன்னை ஒரு பிரம்மச்சரிய விரதத்திற்கு கொண்டு வந்தார். சத்துவ குணம் மிகுந்தவர், பிரம்மச்சரிய விரதம் பூண்டு தலங்களுக்கெல்லாம் சென்று பெருமானுடைய திவ்யமான அந்த கல்யாண குணங்களை பாடி மகிழ்ந்தார். இவ்வாறு இவர் வாழ்கின்ற நாளையில் பிச்சை எடுத்து உண்டு வந்தார். அவ்வாறு இவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு எங்கனும் சென்று திருத்தலங்கள் எல்லாம் சென்று பகவானை புகழ்ந்து பாடி வாழ்ந்து வந்தார். அவ்வளவு நல்ல வாழ்க்கை அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவருக்கு ஒரு சோதனையும் ஏற்பட்டது. அந்த சோதனையையும் நாம் இப்பொழுது குறிப்பிட வேண்டும். இவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, குபேரனுடைய நந்தவனம் போன்று ஒரு நந்தவனம் அமைத்து அதிலே பூக்கெய்து மாலை கட்டி அரங்கனுக்கு அழகிய மணவாளனுக்கு ஒவ்வொரு நாளும் சூட்டி மலர வேண்டும். அதையே செய்தார். சிறந்த நந்தவனம் ஒன்று அமைத்தார். நிறைய பூக்களை கொண்டு மாலை கட்டி அழகிய மணவாளனுக்கு சூட்டி மகிழ்ந்தார். திருத்துழாய் மாலை, அது அரங்கனுடைய விருப்பம், அதையும் செய்தார். இந்த நந்தவனம் என்பது மிக அழகான நந்தவனம். அதான் குபேரனுடைய நந்தவனம் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை இவருக்கு இருந்தது. அதை மாதிரி அமைத்தார். அழகான பாத்திகள், அது மாதிரி அந்த பூச்செடிகள் எல்லாம் சிறப்பாக வளர்க்கப்பட்டன. ஒரு சோதனை வந்ததுன்னு சொன்னார்ல, அந்த சோதனையை இப்பொழுது குறிப்பிடுவேன். உத்தமர் கோயில் என்று ஒரு திருத்தலம். அங்கே பரத்தையர் குடும்பத்திலே ஒரு பெண் இருந்தார். தேவதேவி என்பது அவளுடைய பெயர். மிக அழகானவள். பரத்தையர் குடும்பத்திலே இருந்து
அவள் ஆடல் பாடல் போன்றவைகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து வந்தார். அழகானவள் என்று குறிப்பிட்டேன். உறையூரை தலைநகராக கொண்டு ஒரு சோழ மன்னன் ஆட்சி செய்து கொண்டு வந்தார். அந்த சோழனுடைய அவைக்களத்திலே இந்த பரத்தை ஆடல் பாடல்கள் எல்லாம் நிகழ்த்தி அவனை மகிழ்வித்தார். அதுதான் அவர்களுடைய வேலை. அதை சிறப்பா செய்தார். அந்த காலத்தில் இருந்த அரசர்களும் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பொன் பொருள் எல்லாம் கொடுப்பார்கள். அதை வைத்துக் கொண்டு மிக ஆடம்பரமான வாழ்க்கை அந்த பரத்தையர்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு அந்த பரத்தை சோழ மன்னனுடைய அவையில வந்து ஆடல் பாடல்களை எல்லாம் நிகழ்த்தி அவனை மகிழ்வித்து பெரும் பொருள் பெற்று திரும்பினார். திரும்புகின்ற பொழுது இந்த நந்தவனத்தை பார்த்துட்டார். இவ்வளவு சிறப்பான ஒரு நந்தவனம் பூந்தோட்டம் பார்த்ததே இல்லையே, இங்கே சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டு உத்தமர் கோயிலுக்கு செல்வோம் என்று அங்கே ஓய்வெடுக்கின்றார். அந்த நந்தவனம் யார் அமைத்தது? விபுரநாராயணன், அதாவது தொண்டரடி பூடியாழ்வார். அங்கே இருந்து ஓய்வெடுக்கின்ற பொழுது ஒருவரையும் காணும், நந்தவனத்தில் யாரும் இல்லை. ஏனென்றால் ஆழ்வார் மாலை சூட்டி கொண்டு அழகிய மணமாளனுடைய சன்னதிக்கு போயிடுவார். அதனால இந்த நந்தவனத்தை பராமரிப்பது மட்டும்தான் அவர் ஏதோ ஒரு நேரத்தில் செய்வாரே தவிர மற்ற நேரமெல்லாம் அழகிய மணமாளனுடைய அந்த சன்னதியில இருந்து அவனுடைய கல்யாண குணங்களை பாடுவது தான் அவருக்கு ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வேலை. ஒருத்தரும் இல்லை, அதனால புனராடினால் பூக்கொய்தால் தன்னுடைய மனம் போல அந்த சோர்வை நீக்கிறதுக்காக அவள் அங்கே ஓய்வெடுக்கின்ற பொழுது இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார். கூட அவருடைய தமக்கையையும் அழைத்து கொண்டு சென்றார். இந்த பரத்தையர்கள் எப்பொழுதுமே சேடியர்கள் எல்லாம் அழைத்து கொண்டுதான் போவார்கள். நிறைய சேடியர்கள் எல்லாம் பின்னால் போவார்கள். இவள் தன்னுடைய தமக்கை, அதாவது அக்காவை அழைச்சிக்கிட்டு போனார். அந்த நேரத்தில் விபுரநாராயணன் வந்து விடுகிறார். இவனுக்கு முதல்லயே ஒரு எண்ணம், இவ்வளவு அழகான நந்தவனத்தை அமைத்த அந்த ஆண்மகனானவன் மிகுந்த அழகானவனாகத்தான் இருப்பான். இவர் மனசுல ஒரு எண்ணம் தோன்றி விடுகின்றது. ஆகையினால அவனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எப்படியாவது மென்மொழிகளெல்லாம் பேசி குயில் போன்று பேசி மயில் போன்று ஆடி அவனை தன்னுடைய வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான், நினைத்தார். விபுரநாராயணன் வந்து விடுகின்றார். வந்தவுடன் அவளுடைய திருவடிகளிலே சென்று நமஸ்கரிக்கின்றார். தேவரீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இருக்க அவர் மயங்கல, ஏன்னா அவர் பிரம்மச்சரிய விரதம் ஏற்றுக்கொண்டவர். எப்பொழுதும் பகவானை பற்றியே சிந்திக்கின்றவர். அவையினால வெறுத்து ஒதுக்குகின்றார். உடனே இவர் என்ன நினைக்கிறார், என்ன ஆன்மகன் இவன், இவ்வளவு அழகாக நான் இருக்கின்றேன், ஏராளமான நகைகள் எல்லாம் பூட்டியிருக்கின்றேன், ஆபரணங்கள் எல்லாம் மேலே போட்டிருக்கின்றேன், நல்ல பட்டு புடவை, அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆள், இந்த ஆண்மகன் என்னை ஒதுக்குகிறானே என்று கூறுகின்றார். பக்கத்தில் இருக்கிற தமக்கை சொல்கின்றார், அவர் பித்தனல்ல, அவர் பெரிய மகானவர், அவரை நம்முடைய வழிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது, நம்முடைய மொழிகள் பேச்சுகள் எல்லாம் இவரிடத்திலே எடுபடாது, அதனாலே இவரை மறந்துடு என்று கூறுகின்றார். அப்ப இரண்டு பேருக்கும் போட்டி ஏற்பட்டுடுது. யாருக்குன்னா இந்த தேவதேவிக்கும் அவருடைய தமைக்கும் போட்டி வந்துடுது. அந்த போட்டியில தேவதேவி என்ன சொல்கிறாருன்னா,
எப்படியும் இவரை என்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விடுவேன், எப்படியும் இவரை என்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விடுவேன் என்று தேவதேவி சொல்லுகின்றார். தமக்கை முடியாது என்று சொல்கின்றார். உடனே தேவதேவி ஒரு சூளுரைக்கின்றார். அப்படி அவரை என்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னால் நீ எனக்கு அடிமை போன்று வேலை செய்ய வேண்டும். ஒத்துக்கொள்கிறார், ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்கிறார். உடனே இவர் செவ்வாடை அணிந்து காவியிலே தன்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு ஆபரணங்களை எல்லாம் களைந்து விட்டு விபரநாராயணனிடத்துல போய், நான் உங்களிடத்துல அடைக்கலம் வந்திருக்கின்றேன், ஏன்னா வேற ஒன்றும் செய்யலை, இந்த நந்தவனத்தை பராமரிக்கின்ற வேலையை மட்டும் எனக்கு கொடுங்க, நல்லா பாத்தியெல்லாம் கொத்துறேன், பூச்செடிகளெல்லாம் நன்றாக வளர்க்கிறேன், அதை மாத்திரம் நான் செய்து கொண்டு இங்கேயே இருக்கிறேன், பூ கொய்தல் மாலை கட்டுதல் போன்றவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க என்று இவள் அவரிடத்திலே கூறுகின்றார். அவரும் இறக்கப்பட்டு சரி அப்படி என்றால் செய், ஏனென்றால் எனக்கும் அதிகமாக உழைக்க முடியவில்லை, அவையினால் செய் என்று சொல்லிவிடுகின்றார். செய்து கொண்டே இருக்கின்றார்கள். சில காலம் போய்விடுகின்றது. இப்படியே ஒரு நாள் திடீரென்று பெருமழை பொழிகின்றது. அந்த மழையிலே முழுவதுமாக இவன் நனைந்து விட்டார். இறக்கப்பட்டு உள்ளே வா என்று இவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைக்கின்றார். இவர் உள்ளே வந்த உடனேயே தன்னுடைய ஆடைகளை எல்லாம் களைந்துவிட்டு இனிய மென்மொழிகளை அவரிடத்திலே பேசி அவருடைய அந்த எண்ணத்தை மாற்றிவிடுகின்றார். பிரம்மச்சரியாக இருந்தவருடைய எண்ணத்தை மாற்றி இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு வருவது போல அவளை கொண்டு வந்து இவள் வெற்றி பெற்று விடுகின்றார் என்றுதான் பொருள் அது. ஏனென்றால் அவ்வளவு திடமான எண்ணம் கொண்ட விபரநாராயணன் அந்த ஆழ்வாரை அடியாரை தன்னுடைய இடத்திற்கு இவள் கொண்டு வந்து விடுகின்றார். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவரிடத்திலே இருக்கின்ற பொருள்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் இவர் உத்தமர் கோயிலுக்கு தன்னுடைய வழியிலே போய்விடுகின்றார். பரத்தையர்கள் எவ்வாறு வாழ்வார்களோ அந்த வழியிலே அவர் போய்விடுகின்றார். ஆனால் இவருக்கு ஏற்பட்ட தடுமாற்றம் இருக்கின்றது, அந்த தடுமாற்றம் குறையவே இல்லை, மாறி போச்சு. இவருடைய வழியே வேறு திசையிலே திரும்பி விட்டது. ஆகையினால இவருக்கு அந்த நிலையில இருந்து மீண்டு வர முடியவில்லை. பகவானுடைய கல்யாண குணங்களை பாடிக்கொண்டிருந்தவர் இதை மாதிரி காதல் பயப்பட்டு ஒரு பரத்தையருடைய பின்னாலே சென்று விட்டார். இந்த தடுமாற்றத்தில இருந்து திரும்பி வர முடியல அவர். அதனால அவர் உத்தமர் கோயில்ல போய் அந்த பரத்தையின் வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டிருப்பார். ஏன்னா அவர் கதவை சாத்திட்டார், கையில காசு இல்லை, காணி இல்லை, பிறகு எதற்கு இந்த ஆள் என்று கதவை சாத்திட்டா, அதனால வெளியிலே நின்று கொண்டிருந்தார். பிராட்டி பார்க்கிறார், பகவான்கிட்ட கேட்கிறார், என்ன இது இந்த விபரநாராயணனுடைய நிலை இப்படி ஆயிட்டு வாசல்ல போய் காத்துக்கிட்டு இருக்காரு என்று பகவான் இடத்துல கேட்டோன்ன பகவான் சொல்லுகின்றார், இதுதான் கர்ம வினை என்பது விபரநாராயணனுக்கு ஏற்பட்ட கர்ம வினை, ஆனால் இப்படியே விடக்கூடாது. விபரநாராயணன் மிகச்சிறந்த அடியவர், ஆகையினால அவரை திருப்பி கொண்டு வந்து வரணும் என்று ஒரு சோதனை ஒன்று செய்கின்றார். என்ன சோதனைன்னா, சமையல் அறையில இருந்து ஒரு பொன் பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பொன் பாத்திரத்தையும் வட்டிலையும் அழகிய மணவாளன் என்ற பெயரோடு மனித வேடம் பூண்டு இந்த பரத்தையின் வீட்டு கதவை தட்டுகின்றார் பெருமாள்.
கதவை திறகிறாய் என்ன அப்படி என்று கேட்கின்றார். என்னுடைய பெயர் அழகிய மணவாளன், அழகிய மணவாள தாசன். அதுதான் அப்படி சொல்றாரு, அழகிய மணவாள தாசன். விப்ரநாராயணன் என்ற வேதியர் அனுப்பி நான் இங்கே வந்தேன். இதோ ஒரு பொன் பாத்திரமும் பொன் வட்டிலும் இருக்கின்றது, இதை உங்களிடத்திலே கொடுக்க சொன்னார் என்று அவரிடத்துல அதை கொடுக்கிறார். அப்படியா? அப்படி என்றால் அவரை உள்ளே வர சொல், அவள் கூறுகின்றார். இவர் போய் அந்த ஆழ்வாரிடத்துல இதே மாதிரி இந்த பரத்தை உன்னை உள்ள வர சொன்னார், தேவதேவி உன்னை உள்ள வர சொன்னார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகின்றார். இவர் உள்ளே போய் அவளிடத்து இன்பம் துயித்து நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்குள் அங்கே சமையலற பக்கத்துல பொன் பாத்திரத்தை காணவில்லை என்று ஒரே பரபரப்பு. யார் திருடினார்கள் என்று அரசன் அங்கே வந்து விசாரிக்கிறான். ஒத்தரன் சொல்லல, ஆனா முதல் சந்தேகம்னு யார் மேல வரும்? பரிசாரகர் மேல வரும், சமையலறையில வேலை செய்கிறவர்கள் மேல வரும். அரசன் அவர்களுக்கு தண்டம் கொடுத்து கேட்டு பார்க்கின்றான், ஒன்றும் செய்தியே கிடைக்கல அவனுக்கு. என்ன செய்வது என்று அரசன் விழித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு செய்தி வருகின்றது. அதாவது இந்த பொன்வொட்டிலோடு கூடிய பாத்திரமானது தேவதேவியினுடைய வீட்டிலே இருக்கின்றது. உடனே தேவதேவியையும் இந்த மறையவரையும் அழைத்து கொண்டு அவன் அவைக்கு கொண்டு வருகின்றான். முதல்லையே தேவதேவி அவனிடத்திலே ஆடல் பாடல் நிகழ்த்தி மகிழ்வித்திருக்கின்றான். அதையினால கடுமையா கேட்கிறவர்கள் ரொம்ப இனிமையா கேட்கிறான், இது மாதிரி பகவானிடத்துல இருக்கின்ற பொன்வட்டில நீ எடுத்து வீட்டுல கொண்டு வைக்கலாமா என்று கேட்கின்றான். அவன் சொல்லிடுவா, இது எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு நாள் அழகிய மணவாளதாசன் என்ற ஒரு ஆன்மகன் வந்தார், அவர்தான் இந்த விப்ரநாராயணன் என்கின்ற மறையவர் என்னிடத்துல இதை கொடுக்க சொன்னதா சொன்னார், நான் வாங்கி உள்ள வச்சிருக்கேன், இதுதான் எனக்கு தெரியும் என்று கூறிவிடுகிறான். இவரை கூப்பிட்டு கேட்டவுடனே இவர் அப்படியே உண்மையை சொல்றார், அழகிய மணவாளதாசன் என்கின்ற ஒருவர் வந்தார், வந்தினிடத்துல சொன்னார் இதே மாதிரி அந்த தேவதேவி என்பவர் என்னுடைய உன்னை வீட்டுக்குள்ள வர சொல்றான்னு சொல்றான், அதுக்கு பிறகுதான் அங்க போனேன், அதற்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு உண்மையை சொல்றார். அரசன் உடனே இவருக்கு தண்டனை கொடுக்கின்றான். என்னன்னா சிறையில் அடைத்து விடுகிறான். சிறையில் அடைத்து விட்ட பிறகுதான் இவருக்கு பழைய சிந்தனைகள் எல்லாம் மனதிலே தோன்றுகிறது. எவ்வாறு கஜேந்திரன் பெருமாளே என்னை வந்து காப்பாத்துன்னு சத்தம் போட்டோன்னு கூவி அழைத்த உடனே பெருமாள் வந்து கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தாரோ அது போன்று இவர் நரசிம்மா என்னை காப்பாற்று என்று ஓலமிடுகின்றார். கடும் சிறைவாசம் இவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய நிலை மாறிய பிறகு பழைய நிலைக்கு திரும்பிய பிறகு நரசிம்மா என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று ஓலமிடுகின்றார். உடனே நரசிம்மனாக பெருமாள் வந்து சிறையிலிருந்து இவரை மீட்டு கொண்டு விடுகின்றார். அதுதான் தொண்டரடி பொழியாருடைய வாழ்க்கை. ஒரு சிறப்பா ஒன்ன சொல்லணும், திருமாலை அதே மாதிரி திருப்பல் ஏழிச்சி பெருமாளுக்கு பூபாலம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்திணைந்தான், கனையிருள் அகன்றது காலையம் பொழுதாய், இப்படி ஒரு 10 பாடல்கள். அரங்கனை பள்ளி எழுப்புவது போல 10 பாடல்கள், அருமையான பாடல்கள். அதே மாதிரி திருமாலை, இந்த பச்சை மாமலை போல் மேனி பவலமாய் கமல செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயதம் கொழுங்கே என்ன
எந்தினோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கன் மாநகருளானே. அதாவது மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்வார்கள். அந்த பழைய நிலையிலே இருந்து இத பாடுகிறார், எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த சொர்க்கம் போதும் என்று. அவ்வளவு அருமை இந்த பச்சைமாமலை போல் என்கின்ற அந்த பாடல் வைணவர்களுடைய நாவில், எல்லா வைணவர்களுடைய நாவிலும் இருக்கின்ற ஒரு பாடல். இன்னொன்னு சொல்றார் பாருங்க, அதாவது வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தான் பெறுவாரேனும், வேத நூல்களில் சொல்லப்பட்ட 100 வயசு மனிதர்களுக்கு கிடைத்தாலும் கூட 50 ஆண்டுகள் தூங்கி போய்வார், 15 ஆண்டுகள் பாலகனாக வாழ்க்கை நடத்தி விடுவாய், மீதம் இருக்கிறதுல பிணி மூப்பு சாவு என்று எல்லா வாழ்நாளும் உன்னிடத்துல இருந்து போய்விடும், ஆகையினால் பிறவி வேண்டேன் அரங்கம்மாநகர் உள்ளானே என்று பாடுவார். இவ்வாறு பாடுவார். இவருக்கு ஏன் தொண்டரடி பொடி ஆழ்வார் என்ற பெயர் வந்தது என்பது மிகவும் சிறப்பு உடையது. வைணவ அடியார்களுடைய அந்த திருப்பாதம்தான் பரமபதத்தினுடைய திறவுகோல் என்று இவர் எண்ணம் கொண்டவர். வைணவ அடியார்களுடைய திருப்பாதங்கள் கால்களை இறுக பிடித்து அந்த கால்கள் தான் இவருக்கு பற்றுக்கோடாக இருந்தது. காரணத்தினால் இவரை தொண்டரடி பொடியாழ்வார் என்று வைணவர்கள் எல்லோரும் போற்றி கொண்டாடுகின்றார்கள் என்று சொல்லி, தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருவடிகள் வாழ்க வாழ்க, தொண்டரடி பொடியார் திருவடிகள் வாழ்க வாழ்க என்று கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.